கோவை நவ இந்தியா பகுதியில் தளபதி ரத்த தானம் இயக்கம் சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கோவை மாநகர திமுக சார்பாக 2013 பொறுப்பாளர் கார்த்திக் தலைமையில் தொடங்கப்பட்ட தளபதி ரத்த தானம் இயக்கம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதியின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் தலைமையில் தளபதி ரத்த தானம் இயக்கம் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 1000 மேற்பட்ட பல்வேறு கல்லூரி மாணவர்கள், திமுக தொண்டர்கள், இளைஞரணி, மாணவர் அணியைச் சேர்ந்தவர்கள் இரத்த தானம் அளித்தனர். இந்த தானம் செய்த இரத்தத்தை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் திரளான திமுகவினர் கலந்து கொண்டனர்.